ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோயில் நகரமான கும்பகோணத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பட்டீஸ்வரத்தில் உள்ள தேனுபுரீஸ்வரர் ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரம்ன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. சுவாமிமலை முருகர் கோயிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நாங்கள் சென்னையில் இருந்து இந்த கோயிலுக்கு மதியம் 12 மணி போல் எங்களோட பயணத்தை தொடங்கணும். நாங்கள் இந்த கோயிலை சேரும்போது 7:00 ஆயிடுச்சு. இந்த கோயில் சென்னையிலேருந்து 283 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஒரு 6 ஹவர்ஸில் வந்துடலாம். 2000 வருஷம் பழமையான இந்த கோயிலோட மூலவர் பட்டீஸ்வரர், அம்மன் பல்வலை நாயகி ஞானாம்பிகை தாயார், தல விருட்சம் வண்ணேமரம், தீர்த்தம் ஞானவாவி, சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரான பழையாறையின் ஒரு பகுதியாக இந்த பட்டீஸ்வரத்தில் தலம் அமைந்திருக்கு. காவேரி தென்கரையில் அமைந்துள்ள 23வது சிவஸ்தலம் இத்தலம். கோயில் கருவறையில் சுயம்பு லிங்கமாக சிவபெருமான் காட்சியளிக்கிறார். இந்த கோயிலோட சிறப்பை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீ ராமபுரனுக்கு ஏற்பட்ட சாய அஸ்தி தோஷம் நிவர்த்தி ஆவதற்காக சிவபூஜை செய்த தலம் இத்தலம் தான். தர்மசர்மா என்ற அந்தணன் மேதாவி முனிவரின் சாபத்தால் நாயின் வடிவம் பெற்று தலத்தில் உள்ள ஞானவாவி குளத்தில் நீராடிய பின் தன்னுடைய பழைய வடிவத்தை பெற்ற தலம் இத்தலம்தான். சித்திரசேன மகாராஜர் இத்தலத்தில் பல நாட்கள் தங்கி சுவாமியை வழிபட்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து புத்திர பேறு பெற்றதும் இத்தலத்தில் தான். சிவபெருமானின் திருவருளை பெறுவதற்காக அன்னை ஆதிபராசக்தி இந்த இடத்தில் ஒரு வனம் அமைத்து தவம் செய்த தலமும் இத்தலம்தான். இதனால் இத்தலத்தை தேவி வனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அம்பிகை தவத்திற்கு உதவி புரிய காமதேனு தனது மகளான பட்டியை அனுப்பியது. அம்பிகைக்கு சிவபெருமானின் திருவருள் கிடைத்ததை கண்ட பட்டி தானும் சிவபெருமானின் அருளை பெற வேண்டி மணலில் ஆன ஒரு லிங்கத்தை உருவாக்கி தினமும் பூஜை செய்து வந்தது. தனது பாலை கொண்டும் ஞானவாவின் நீரை கொண்டும் வழிபட்டதால் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து இந்த இடத்திற்கு பட்டீஸ்வரம் என்ற பெயரும், இங்கிருக்கும் சிவபெருமானை பட்டீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தோட வரலாறு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் மொத்தம் 5 நந்திகள் இருக்குது. ஆனால் இந்த 5 நந்திகளுமே சந்நிதிக்கு நேராக இல்லாமல் சற்று விலகி தான் இருக்கிறது. அதற்கு காரணம், திருஞான சம்பந்தர் பல சிவ ஆலயங்களை வழிபட்டு வரும்பொழுது திருசக்தி முற்றத்தில் வழிபட்டு பிறகு இந்த ஆலயத்திற்கு வந்தார். வரும்பொழுது வெயில் அதிகமாக இருந்ததால் வெயிலின் கொடிய வெப்பத்தை தணிக்க சிவபெருமான் பூதகணங்கள் மூலமாக ஒரு அழகிய முத்துப்பந்தலை அனுப்பியுள்ளார். திருஞான சம்பந்தர் இறைவனின் அருளை பார்த்து வியந்து பணிந்து முத்துப்பந்தல் நிழலில் இந்த ஆலயத்திற்கு நடந்து வந்துள்ளார். திருஞான சம்பந்தர் நடந்து வரும் அழகிய காட்சியை காணவும் திருஞான சம்பந்தர் தன்னை தரிசிக்கவும் சிவபெருமான் நந்தி தேவரை விலகியிருக்க கட்டளையிட்டார். நந்தி தேவரும் விலகியிருந்தார். திருஞான சம்பந்தர் இறைவனை வணங்கி இத்தலத்தில் தங்கி பாடல் மறை என்னும் பாமாலையும் பாடியுள்ளார். இதனால்தான் இத்தலத்தில் அனைத்து நந்திகளுமே சந்நிதிக்கு நேராக இல்லாமல் சற்று விலகியே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆணித்திங்கள் முதல் நாளில் இத்தலத்தில் முத்துப்பந்தல் திருவிழா நடைபெறுகிறது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்பதால் இங்குள்ள சிற்பங்கள் அதிக கலைநயத்துடன் காணப்படுகிறது. இத்தலத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற துர்க்கையம்மன் தாங்க. இந்த தலத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் முற்காலத்தில் சோழ மாளிகைகளை கோட்டை வாயிலில் பிரதான தெய்வமாக இருந்திருக்கிறாங்க. சோழர்களோட ஆட்சி காலம் முடிந்த பிறகு இந்த துர்க்கை இத்தலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற துர்க்கையம்மன் 8 கைகளுடனும் 3 கண்களுடனும் சாந்த சொருவினியாக காட்சி தராங்க. இந்த தலத்தில் மட்டும்தான் துர்க்கையம்மனோட சிம்ம வாகனம் இடதுபுறம் நோக்கியவாறு அமைஞ்சிருக்கு. ராஜராஜ சோழருக்கு ஆலோசகராக விளங்கிய குந்தவை பிராட்டியும் பாண்டியரை மணந்த மங்கையர்க்கரசியும் இந்த தலத்தில் இருக்கிற துர்க்கையம்மன் மேலே அதிக பக்தி கொண்டிருந்திருக்காங்க. இங்கே இருக்கிற துர்க்கையம்மனை வழிபடுறது மூலிமா எல்லா காரியத்திலும் வெற்றியும் கிடைக்கும். இந்த துர்க்கையம்மனை வழிபடுறதுனால ராகு கேதுவால் ஏற்படுற தோஷம் நீங்கும். திருமண தடை, குழந்தையின்மை போன்ற குறைகள்லாம் நீங்குங்க. எலுமிச்சை மாலையை அணிவித்து வேண்டிக் கொள்றதுல மூலிமா தீராத நோயும் இங்கே தீரும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப அமைதியாக இருக்கும்.
இவ்வளவு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அற்புத திருத்தலத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல் நிறைய ஆலயங்களை பற்றியும் சுற்றுலா தலங்களை பற்றியும் நம்ம சேனலில் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணியும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.